warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina may yahdihillahu fala mudilla la wa may yudlil fala hadiya la. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும், நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரமும் திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மருதமுனை கிளை சார்பாக நடைபெறுகிற இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தின் ஒளியில் ஒன்றுபடுவோம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க வேண்டிய பலவிதமான செய்திகள் உள்ளடங்கப்பெற்ற ஒரு தலைப்பாக இது அமையப்பெற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர் உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருந்தார். இப்படியான பிரச்சனைகள் வருகிற நேரத்தில், காஷ்மீரில் பிரச்சனை, அமெரிக்காவில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, இலங்கையில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, இதுபோன்று எந்த நாட்டில் எந்த இடத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வந்தாலும், வருகிற நேரங்களில் எல்லாம் நம்முடைய சமுதாய தலைவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் பிரிஞ்சு போய் இருக்கிறோம், நாம் அத்தனை பேரும் ஒன்னிணைஞ்சிட்டோம்னு சொன்னா இப்படி நம்மளை யாரும் தாக்க முடியாது, நமக்கு யாரும் அடிக்க முடியாது, நம்மளுக்கு யாரும் பிரச்சனை பண்ண முடியாது, நாம பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது என்று ஆதங்கப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் காணுகிறோம். இது உண்மையா இல்லையா, பார்க்கறதுக்கு சரியா இருக்கிறா இல்லையா? அத்தனை பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறது தானே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இஸ்லாமிய சமுதாயம் என்று சொல்றோம், ஆனா இந்த சமுதாயத்துக்குள்ள எத்தனை ஜமாத்துக்கள், எத்தனை அமைப்புகள், எத்தனை விதமான பிளவுகள், இவ்வளவு பிளவுகள் இருக்கும் போது நம்மள லேசா வந்து அடிச்சு சாப்பிட்டு போயிருவானா இல்லையா? நமக்கு எதிராக லேசா சூழ்ச்சி பண்ணிடுவானா இல்லையா? நமக்கு எதிராக லேசா தாக்கம் நடத்த முடியுமா இல்லையா? அதனால எல்லாரும் சொல்லுகிற கோஷம் என்ன, நாம் அத்தனை பேரும் ஒற்றுமைப்பட வேண்டும். எப்படி ஒற்றுமைப்படணும்ங்கிறாங்க, நீ ஓன் கொள்கை இரு, நீ உன்னுடைய கொள்கை இருந்துக்க, ஆனா இஸ்லாமியர்கள் என்று அத்தனை பேரும் எல்லாவற்றையும் மறந்து ஒரு குடையின் கீழ் வந்து விடுவோம். இப்படி வந்துட்டோம்னு சொன்ன நம்மளை நோக்கி யாரும் எதிரிகள் வர முடியாது, படையெடுக்க முடியாது, தாக்குதல் நடத்த முடியாது, பிரச்சனை பண்ண முடியாது என்றெல்லாம் கருத்து சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோமா இல்லையா?
உண்மையிலேயே அனைவரும் ஒற்றுமைப்பட வேண்டும். மாற்று கருத்து இல்லை. எதுல ஒற்றுமைப்படணும்? தலைப்பு என்ன போட்டுக்கிறோம்? இஸ்லாத்தின் ஒளியில் ஒற்றுமைப்படுவோம். ஒற்றுமைப்படுறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணுமா இல்லையா? எதுல ஒற்றுமைப்படுறது? அரசியல்ல ஒற்றுமைப்படலாமா அல்லது வேறு ஒரு சித்தாந்தத்தில் ஒற்றுமைப்படலாமா? ஒற்றுமைப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒற்றுமைக்குரிய வழிவகை என்ன? அதனாலதான் இஸ்லாத்தின் ஒளியில் நாம் அத்தனை பேரும் ஒன்றுபடுவோம் என்ற இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பார்க்கும் போது முதலாவது என்ன சிந்தனைக்கு வரும் தெரியுமா? இஸ்லாத்தின் ஒளியில் ஒன்றுபடுவோம் தலைப்பு போட்டிருக்கிறாங்க. லாஸ்டா இவங்க தானே இந்த ஊருக்குள்ள தனியா இன்னொரு வழியை கட்டிட்டு போனாங்க. இந்த யோசனை வருமா இல்லையா? இஸ்லாத்தின் ஒளியில் ஒன்றுபடுவோம். ஆனா ஊருக்குள்ள இவங்களும் தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லி தனியான ஒரு அமைப்பை உண்டாக்கி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துன்னு அறிவிச்சு தனியா ஒரு பள்ளி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்படி என்றால் இவர்கள் ஒற்றுமையை சொல்லவில்லை, பிளவுபடுத்துகிறார்கள் என்ற ஒரு கருப்பொருளை இந்த ஊருக்குள்ளும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊருக்குள்ள நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது. தௌஹீத் ஜமாத் இருக்குது, தப்லீக் ஜமாத் இருக்குது, ஜமாத்தே இஸ்லாமி இருக்குது, ஆட்சி கோஷத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல அமைப்புகள் இருக்குது, ஷியாக்கள் இருப்பார்கள். இப்படி எத்தனையோ பேர் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ ஜமாத்துக்கள், எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிற நேரத்தில் தௌஹீத் ஜமாத்து தான் பிளவு உண்டாக்குது. ஒற்றுமைப்படுவோம் ஆனா இவங்க பிளவை உண்டாக்குறாங்க என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இஸ்லாத்தின் ஒளியில் எப்படி ஒன்றுபடுவது என்பதற்கு முன்பதாக ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசுகிறோமே அது உண்மை தன்மையை புரியணுமா இல்லையா? ஒற்றுமைப்படணும்ங்கிறோம், எல்லாரும் ஒரு கொடைக்கு கீழே வரணும்ங்கிறீங்க, எல்லாருமே நாம எல்லாம் ஒண்ணுதான்ங்கிறீங்க. இதற்கு என்ன செய்தோம்? உண்மையிலேயே தௌஹீத் ஜமாத் தான் இந்த பிளவை உண்டாக்கியதா அல்லது ஊருக்குள்ள வேறு யாரும் இந்த பிளவுகளை உண்டாக்கினார்களா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இப்ப மருதமுனை இருக்குது, இங்க நம்முடைய கிளை அமைப்பு இருக்கிறது. இது போன்று கிழக்கு மாகாணத்தில் பல ஊர்களில் நம்முடைய கிளைகள் இருக்கிறது. அங்கெல்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்முடைய தோழர்கள் முன்வைக்கிற நேரத்தில் என்ன முத்திரகுத்துறாங்க? இவர்கள் பிளவுபடுத்துகிறார்கள், இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். சரி, தௌஹீத் ஜமாத் மருதமுனைக்குள்ள வந்தது, தௌஹீத் ஜமாத் கிழக்கு மாகாணத்துக்குள்ள வந்தது, தௌஹீத் ஜமாத் ஸ்ரீலங்காவுக்குள்ள வந்தது, அதனால பிளவு வந்துச்சு என்று வச்சுக்கிறோம். தௌஹீத் ஜமாத் வர முன்னாடி மட்டும் இங்க உள்ள அத்தனை பேரும் ஒத்துமையா தான் இருந்தீங்களா? முதல்ல அதை யோசிக்கணுமா இல்லையா? தௌஹீத் ஜமாத் பிளவு உண்டாக்கிச்சு என்று வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேருமே தௌஹீத் ஜமாத்தை தவிர ஒற்றுமையாத்தான் இருந்தாங்களா அல்லது இப்ப ஒற்றுமையாத்தான் இருக்கிறீங்களா? இல்லதானே? தப்லீக் ஜமாத் இன்னைக்கும் ஊர்ல இருக்கத்தான் செய்யுது, ஜமாத்தே இஸ்லாமி என்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இஹ்வானிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆட்சி கோஷத்தில் அலைபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆளுக்கு ஒரு ஜமாத்து, ஆளுக்கு ஒரு பள்ளி என்று நீங்களும் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்ப ஒற்றுமைப்படுவோம் ஒற்றுமைப்படுவோம் எல்லாரும் எல்லா இயக்கத்தையும் கலைச்சிரு, ஒன்னா வந்து முதல்ல சேர்ந்துருங்க, அதுக்கப்புறம் தௌஹீத் ஜமாத் சேரணுமா இல்லையாங்கிறத முடிவெடுத்துக்கிறோம். ஏன்? அப்ப ஊருக்குள்ள ஏற்கனவே பல பிளவுகளை வைத்துக் கொண்டு இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்ற வாதம் முன்வைத்தால் அது போலியானது, கற்பனையானது, தவறானது. எத்தனை பிளவு? மார்க்க ரீதியா மட்டும்தான் பிரிஞ்சிருக்கிறோமா? இதுக்கு முன்னாடி ஏதோ எந்த பிளவுமே வராத மாதிரியும் நாம இயக்க ரீதியாக இதுக்கு முன்னாடி பிரியலையா? அரசியல் ரீதியா பிரியலையா? இலங்கை முஸ்லீம்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையாகத்தான் இருந்தார்களா? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்று அரசியல் ரீதியாக ஒரு பிளவு உண்டாகவில்லையா? அதில இருந்து பிரிந்து மக்கள் காங்கிரஸ் என்று இன்னொரு பிளவு உண்டாகவில்லையா? யுஎம்பிக்காரன் என்று ஒரு கூட்டமும், நாம் பெரமுனக்காரன் என்று இன்னொரு கூட்டமும் பிளவுபட்டு நிற்கவில்லையா? ரணில் விக்ரமசிங்கைக்கு கொடி பிடிக்கிற ஒரு கூட்டம் இல்லையா?
மைத்ரிபாலைக்கு கொடி பிடிக்கிற ஒரு கூட்டம் இல்லையா? ஹக்கீமுக்கு கொடி பிடிக்கிற ஒரு கூட்டம் இல்லையா? அப்ப அரசியல் ரீதியாகவும் ஆல்ரெடி நாம் பிரிந்து நிற்கிறோம். இதே நேரத்தில் ஆளுக்கு ஒரு பள்ளி என்று சொல்லி ஏற்கனவே ஊருக்குள்ள ஒவ்வொரு இயக்கமும் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப மார்க்க ரீதியாகவும் பிரிந்துதான் இருக்கிறோம். அப்படி என்றால் இப்படி பிரிந்து கொண்டே சென்றால் ஒற்றுமைப்படுவது எப்படி? ஒற்றுமைக்கு என்னதான் வழி? நாம் ஒன்றுபடவே முடியாதா என்ற ஒரு அரிய சந்தேகம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஒற்றுமைப்படலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப கால பிரச்சாரத்தை எடுத்து பாருங்கள், எப்படி இருந்தது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை மக்கமா நகரிலே எடுத்து சொல்லுகிற வரைக்கும் அந்த ஊர்ல அத்தனை பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. ரசூலுல்லா இஸ்லாத்தை வந்து நபி என்று அறிவிக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். ஒற்றுமையா கூட்டமா சேர்ந்து விபச்சாரம் பண்ணுவான், ஆனா எல்லாரும் ஒற்றுமை. கூட்டமா சேர்ந்து திருடுவான், எல்லாரும் ஒற்றுமை. கூட்டமா சேர்ந்து விபச்சாரம் பண்ணுவான், எல்லாரும் ஒற்றுமை. எல்லா பாவத்தையும் கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு எல்லா காரியத்தையும் கூட்டமாக செய்வார்கள், யாரும் எதிர்க்க மாட்டார்கள். அத்தனை பேரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். என்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு மக்கமா நகரிலே பிளவு ஏற்பட ஆரம்பித்தது. எப்படி பிளவு? விபச்சாரம் பண்ணாதாங்க. விபச்சாரம் செய்பவனுக்கு நபியின் மேல் கோபம் ஏற்பட்டது. திருடாதே என்றார்கள், திருடனுக்கு இஸ்லாத்தின் மேல் கோபம் ஏற்பட்டது. பொய் சொல்லாதே என்றார்கள், பரம்பரை பொய்யன் புழுகனுக்கு இஸ்லாத்தின் மேல் வெறுப்பு ஏற்பட்டது. வட்டி எடுக்காதே என்றார்கள், வட்டியிலே திளைத்தவர்களுக்கு நபியின் மேல் வெறுப்பு ஏற்பட்டது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கிற போது அந்த சமூகத்துக்கு மத்தியில பிளவு வரத்தான் செஞ்சது, பிளவு வரத்தான் செய்தார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்தை சொல்லும் போது ஒரு பிளவு ஏற்படுகிறது என்றால் அந்த பிளவை உண்டாக்குவதால் ஒற்றுமை சீர்குலைகிறது, இவர்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கிறார்கள், இவர்கள் வழிகேடர்கள் என்று பட்டம் சூட்டுவதாக இருந்தால் மக்கமா நகரத்தில் இருந்த ஒற்றுமையை குலைத்தவர்கள் அப்ப உங்கள் பார்வையில் முகமது நபி அவர்கள், அவர்களை குழப்பவாதி என்று சொல்ல முடியுமா? சொல்லுவார்களா? இல்லை. அப்ப என்ன விளங்கணு? இஸ்லாத்தை பொறுத்த வரையில இஸ்லாம் தான் முதன்மையானது, அதற்கு பிறகுதான் உறவுகள், ஒற்றுமை, மற்ற அத்தனையும். அடிப்படையா எதிர்க்கணு? இஸ்லாத்தை மீறி எந்த ஒன்றும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் தேய்த்துவிடக் கூடாது. நபிகளாருடைய பிரச்சாரத்துக்கு முன்னாடி சகோதரர்களே யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். மேற்கொள்ளுகிற நேரத்தில் இந்த உலகத்தில் வணங்கப்பட்ட தெய்வம் எது? சிலைகள். நபிமார்கள் அத்தனை பேரும் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் வணங்கப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் உண்மையான கடவுள்களா? போலி தெய்வங்கள். சிலைகளை வணங்கினார்கள், கற்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்படி வணங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில தான் சிலைகளை வணங்க வேண்டாம் என்ற இப்ராஹிம் நபியினுடைய அந்த தூய செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே எடுத்து வைத்தார்கள். அத்தனை பேரும் ஒத்துமையா சிலையை வணங்கினான், லாத் உஸ்ஸாவை வழிபடுகிறான், மனாத் போன்ற கடவுள்களுக்கு வழிபாடு செய்கிறான், கஅபத்துல்லா முழுவதும் சிலைகள் நிறைந்து காணப்பட்டது. அந்த நேரத்தில் ஒத்துமையா சிலையை வணங்குறான், ரசூலுல்லாஹ் வந்து என்ன பிரச்சாரம் பண்றாங்க? சிலையை வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அவனுடைய தூதர் முஹம்மது அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற சத்திய கொள்கையை முன்வைக்கிறார்கள். முதலாவது பிளவு ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்குதா? முஹம்மது நபி மட்டுங்க, முஹம்மது நபிக்கு பின்னாடி ஒருவர் கூட இல்லை. முஹம்மது நபி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரிதான், முகமது சொல்வது உண்மை, முகமது பொய் சொல்ல மாட்டார், முகமது சத்தியத்தை தான் சொல்லுவார்,
அவருக்கு இறைவனிடமிருந்து மகி வருகிறது, அதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். கதீஜா அம்மையார் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ஏற்றுக்கொள்கிறார். இப்படி ஒருவர் ஒருவராக ஒருவர் ஒருவராக இந்த கொள்கையை நோக்கி வருகிறார்கள். சமுதாயத்தில் பிளவு ஏற்படுகிறது. சிலை வணக்கம் ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. முதலாவது பிளவு. இரண்டாவது என்ன? சிலை வணக்கம் மட்டுமா செஞ்சாங்க? சிலைய வணங்கும் போது கூட எப்படி வணங்குவாங்க தெரியுமா? நிர்வாணமாக கஅபத்துல்லாவை வலம் வருவார்கள். இன்னைக்கு நாம போய் அல்லாஹ்வை வணங்குகிற ஆலயமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமே கஅபத்துல்லா, இந்த புனிதமிக்க கஅபத்துல்லாவை நிர்வாணமாக அத்தனை பேரும் வலம் வருவார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாம். அபூஜஹில், உத்பா, ஷைபா, இப்படி எத்தனையோ பெரும்பெரும் காபிர்கள் இதையெல்லாம் அங்கீகரித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். எந்த பிளவும் இல்லை. இஸ்லாம் தடுக்க ஆரம்பித்தது. இரண்டாவது பிளவு அங்கே ஆரம்பித்து விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்றாங்க, ஒரு கூட்டம் எதிர்க்க ஆரம்பிக்குது, அங்கே பிரச்சனைகள் விளைய ஆரம்பிக்கிறது. இன்னொன்று என்ன, என்ன மூட நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஹஜ்ஜிக்கு அல்லது உம்ராவுக்கு மக்கா காவிர்கள் இஹ்ராம் கட்டிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? வீட்டுல முன்வாசல் வழியா உள்ள வரமாட்டாங்க, பின்வாசல் வழியா தான் வருவாங்க. மூட நம்பிக்கையில சில நேரம் நாம வச்சிருக்கிற மூட நம்பிக்கைகளை பார்த்து இப்படி எல்லாமா மூட நம்பிக்கை வச்சிருப்பாங்க யோசிக்கிறோம்ல. இத தூக்கி சாப்பிடுற மாதிரி பல மூட நம்பிக்கைகளை மக்கா காவிர்களும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அட இஹ்ராம் உடைய அணிஞ்சிட்டா நாம ஹஜ் செய்யணும் அல்லது உம்ரா செய்யணும்னு முடிவெடுத்துட்டா வீட்டுக்கு முன்வாசல் வழியா வரமாட்டானா, பின்வாசல் வழியா தான் வருவாங்க. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இதை கண்டிக்கிறான். வாத்துல் புயூத் மின் அபுவாபிஹா, அதனுடைய வீடுகளுக்கு நுழையும் போது அதனுடைய வாசல் வழியாக நுழையுங்கள், பின்வாசல் வழியாக நுழையாதீர்கள் என்றே அல்லாஹ் தஆலா இந்த மூட நம்பிக்கையை தவிடுபொடியாக்கி இஸ்லாத்தை நிலைநிறுத்துகிறான். இந்த அளவுக்கு மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தார்கள், எதிர் பிரச்சாரம் செய்தார்கள். முகமது பிளவை உண்டாக்குகிறார் என்ற குற்றச்சாட்டு நபிகள் நாயகத்துக்கு முன்வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் பிளவை உண்டாக்கினாங்களா? இஸ்லாம் என்ற கொள்கையின்பால் அத்தனை பேரையும் சிறுக சிறுக ஒன்றிணைத்தார்களா? சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகளாருடைய பிரச்சாரம் எதை பற்றியது? சிறுக்குக்கு எதிரானது இல்லையா? பிதாவுக்கு எதிரானது இல்லையா? மூட நம்பிக்கைக்கு எதிரானது இல்லையா? அனாச்சாரங்களுக்கு எதிரானது இல்லையா? அப்ப அனாச்சாரங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் போது பிளவு ஏற்பட்டால் அது இஸ்லாத்தின் பார்வையில் பிளவை அல்ல, இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதுதான் முக்கியமானது என்பதுதான் அடிப்படை. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒற்றுமையா இருந்தாங்கல்ல, எந்த அளவுக்கு ஒற்றுமை தெரியுமா? இன்னைக்கு ஒற்றுமை கோஷம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்களே, மக்கா காபிர்களுடைய ஒற்றுமை. ரசூலுல்லாஹ் எந்த ஒற்றுமையை தவிடுபொடியாக்கி இஸ்லாத்தை நிலைநிறுத்தினார்களோ அந்த நேரத்தில் மக்கா காபிர்களுடைய அனாச்சாரம் எப்படி தலைக்கு மேல ஏறி இருந்தது தெரியுமா? விபச்சாரம் பண்ணுவாங்க. விபச்சாரம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? அறியாமை கால விபச்சாரம். அறியாமை காலத்தில் ஒரு புள்ள வயசுக்கு வந்துட்டான்னு சொன்ன நான்கு விதமான திருமணங்கள் என்று வைத்திருந்தார்கள். விபச்சாரம் அது. இஸ்லாம் அதெல்லாம் தூக்கி புதைச்சிட்டு இஸ்லாத்தை நிலைநிறுத்தியது. என்ன செய்வான் தெரியுமா? முதலாவது வகை எப்படி இருந்தது கேட்டா, இன்னைக்கு நாம திருமணம் முடிக்கிறோமா இல்லையா, இது மாதிரி பெண் பேசி திருமணம் முடித்து வாதுவார்கள். இது ஒரு வகை. இது இஸ்லாம் இன்றைக்கும் சொல்லக்கூடிய திருமண முறை, பெண்ணை பேசி விருப்பம் கேட்டு திருமணம் முடித்து வாழுவது. இரண்டாவது ஒரு முறை வச்சிருந்தான் மக்காவுல. என்ன முறை தெரியுமா? அதாவது ஒரு பெண்மணி மாதவிடாயிலிருந்து தூய்மையானதுக்கு பிறகு புருஷங்காரன் என்ன செய்வானா, அவனுடைய அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் இருப்பார்ல, ஊர்ல பெரிய ஆளு, அந்தஸ்து மிக்கவர், இப்படி யாராவது இருந்தா அவர்கிட்ட அனுப்பி வைப்பானா, நீ அவர் கூட போய் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு வா, அதனால குழந்தை தரிக்குமா, குழந்தை தரிச்சு கரு வெளியில தெரியற வரைக்கும், அவள் கற்பிணி என்று வெளியில தெரியற வரைக்கும் புருஷன் அவ கூட குடும்ப வாழ்க்கையில ஈடுபட மாட்டான். ஏன் செய்வாங்க தெரியுமா? இத பிறக்கிற புள்ள என் புள்ளன்னு சொல்றதை விட இன்னார புள்ளன்னு சொல்றது அவனுக்கு பெருமை.
எதுக்கு பெருமை பண்ணணும்னு வித்தியாசம் தெரியல தானே? அதான் மக்கா காபிர்கள் அநாச்சாரத்தில் எந்த அளவு உச்சம். எது பெருமை? ஒருத்தனை காட்டி இவன் ஏன் புள்ள என்று சொன்னா அது பெருமை. இவன் ஏன் பொஞ்சாதிதான், ஆனா இந்த புள்ள அவண்ட புள்ள என்று சொன்னா எப்படி இருக்கும்? இது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஒரு வகையான அந்த திருமண முறையை வைத்திருந்தார்கள்.